வெல்கம் டு டெய்லி ரோஸ்ட். வெல்கம். ஹாய் ஹாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ், பரதேசி பேசலாம், பாலிடிக்ஸ். தெலுங்கானா மாநிலத்தில் நிர்மலா சீதாராமன் பணி விஷயமாக ஆய்வு செய்ய போன இடத்தில் ஒரு ரேஷன் கடையில் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார். ஸ்டேட் பிரபுத்வம் தன வந்து எந்த இஸ்தி நாட் அட் ஆல். మీరు ఆలోచించుకొని అంటే నేను వెళ్ళినాక కాదు, నెక్స్ట్ ఇక్కడ పెట్టమనంటే ఇక్కడ ఈ ఒక్క ఏరియాలో మాత్రం కాదు, తెలంగాణలో ఆ గొప్ప నాయకుడు ఫోటో పెట్టడానికి మీకు ఎందుకు? తెలంగాణ కేడర్ ఐఏఎస్ ఆనా వడ ఇండియర్ పోలరుకు అంద ఆసామీ నిర్తి నాటుకాగ సేవై చేదు இந்த நாட்டை இந்த அளவுக்கு வளர்த்தி அதானியை உலக பணக்காரர்கள் வரிசையில் உட்கார வைத்திருக்கிற மோடி படத்தை ஏன் ரேஷன் கடையில் வைக்க மறுக்கிறீர்கள் அப்படின்ட்டு அது வரைக்கும் கேட்டது கூட ஓகே, தேர எழுந்து தெருவில் விடுது நம்ம. அதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நியாய விலை கடைகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில் ஒன்றிய அரசுடைய பங்கு என்ன தெரியுமா, ஒரு ரூபா உள்ளே வருதுன்னா அதில் எங்களுடைய பங்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு பெருமையாக முகத்தை வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ வந்து வைரலாக சுத்துது. டிஆர்எஸ் காரனுங்க ஆல்ரெடி மோடி மேலேயும் பாஜக மேலேயும் அட்டாகிங் மோட்ல இருக்கானுங்க. சிலிண்டர் அத்தனையிலையும் மோடி திருமுகத்தை ஒட்டி விட்டு ஊர் ஊராக சுத்த விட்டு அது ஒரு வீடியோ சுற்றிட்டு இருக்கு. அவர்கள் எதிர் கவுண்டர், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மோடியை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு தடித்தனம் இருக்கு பாருங்க. தேசிய கட்சிகள் ஆளாத மாநிலங்கள்னு சரிபாதி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அது முதல்ல திமுக வந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் பிராந்திய கட்சிகள் வந்து அதுங்க ஆட்சி நடந்துருக்கு. காங்கிரஸ் யூபிஏ 2 முடிகிற வரைக்கும் கூட இது ஏன் பணம் இது ஊம் பணம்ங்கிற ஒரு உரையாடல் வந்து இந்தியாவில் இருந்ததே. அரசுனே மாநிலங்கள் இல்லாட்டினா ஒன்றிய அரசுனே ஒன்று கிடையாது. கிடையாது, மாநிலங்கள் சேர்ந்து இருக்கிறனால தான் ஒரு ஒன்றிய அரசுங்கிற ஒரு கான்செப்டே உருவாகுது. அது இல்லாட்டினா நீ ஒன்றிய அரசுன்னு ஒன்று கிடையாது. தனக்கான குழியை தானே வெட்டி கொண்டது போல காங்கிரஸ் வந்து ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொன்னது. இப்போ ஜிஎஸ்டியிலிருந்து தான் இது அத்தனையுமே தொடங்குது. இந்த பணம் உன் பணம் என் பணம்ங்கிறது எங்கேருந்து தொடங்குது பாருங்க. நேரடியாக இருக்கக்கூடிய வரி வருவாயில் மெஜாரிட்டி லைன் ஷேரை ஜிஎஸ்டி மூலமாக நீங்கள் வாங்கும்போது அந்த பணம் மாநில அரசுடைய இதுக்குள்ளேயே வராமல் நேரடியாக ஒன்றியத்துடைய வருவாய் வசூல் இதுக்கு போகும்போது தான் இது ஏன் பணம் உன் பணம்னா உனக்கு பணம் எப்படி வந்துச்சு? உழைச்சி சம்பாரிச்சியா? கைபர் போலன் கணவாய் வழியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? சில்க் ரோட்டில் வரி வசூல் பண்ணுறியா சீன யாத்திரிகர்கிட்ட? இங்கே இருக்கிற மாநிலங்களில் இங்கே குடியிருக்கவங்கிட்ட ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகிட்ட எல்லாம் காசை வாங்கிட்டு அந்த காசை மாநிலத்துக்கு திருப்பி தருவதை ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ரேஷன் கடை என்ன வரும், சாப்பாட்டுக்கு போகிறது தானே. அதுவும் வந்து பணக்காரர்கள் பயன்படுத்துறது கிடையாது, ஏழைவாளிகள் பயன்படுத்தக்கூடிய நியாய விலை கடைக்கு வரக்கூடிய பணத்தை இது என் பணம் என்னுடைய தலைவன் படத்தை வெய்யின்னு கேட்கறதுக்கு ஒரு தடித்தனவன். அந்த சப்ளை செயின் இருக்குல்ல, சிவில் சப்ளை செயினை அந்த மாநிலம் உருவாக்கி வைக்குமா? அந்த கட்டடம் ஆகட்டும், அதில் வேலை செய்கிறவன பணியாளருடைய சம்பளம் ஆகட்டும், அத்தனையும் மாநிலம் நிர்வகிக்குமா? இதுல வந்து பணம் கொடுக்குறேன், அந்த பணத்துல அது முழுமையா கூட இல்லை, அதுல எங்களுடைய பங்கு இருக்கு, அதனால என் போட்டோ வெய்யுங்கிற கேக்குற அந்த உரையாடலை. இதெல்லாம் வந்து இந்த லோக்கல்ல வார்டுல வந்து பொறுப்புல புதுசா போட்டிருப்பாங்க, அவங்க பண்ற அரசியல் இது. அந்த அரசியல ஒரு நிதியமைச்சர் வந்து கேவலங்கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மா போய், இந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து ட்ரெயினில் ஏறி இறங்குச்சு, ட்ரெயினில் வந்து ரிசர்வ் பண்ணுறமே வந்து கேன்சல் பண்ணால் ஜிஎஸ்டின்னு சொல்லி போய் அறிவிச்சிச்சு. இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த அவங்க தலையில் என்னத்துக்கு போகிறதுன்னு தெரியப்படும். நீங்கள் இப்போ கூட கேட்டாங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலில் திமுக ஆதரித்தாலும் ஆதரிக்கிறீனாலும் உங்களால் எதை வேண்டுமானாலும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர முடியும், விலக்கி வைக்க முடியும். பெட்ரோலை ஏனம்மா நீங்கள் வந்து இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரலன்னு சொன்னால் திமுக எதிர்க்குதுன்னு சொல்கிறீங்களே, திமுக இதை மட்டுமா எதிர்த்துச்சு? திமுக நீ வைக்கிற நோட்டா எத்தனையும் தான் எதிர்க்குது, அதையெல்லாம் நிப்பாட்டிட்டியா? உனக்கு சௌகரியம்னா எல்லாத்தையும் ஜிஎஸ்டி பரிந்துரைகள்ல நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தானே முடிவு எடுக்கிற, திமுக எதிர்த்தா எடுத்துட்டு போகுது, நீ பாட்டுக்கு செயல்படுத்து, பெட்ரோல் டீசலை வந்து எரிபொருள்களை வாகன எரிபொருள்களை நீ ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வா, அப்போ உன் சௌகரியத்துக்கு தானே அதை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைனா இருக்கிற கோதுமையை பூரா ஏற்றுமதி பண்ணி விட்டாங்க, அரிசி இருப்பு கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ பிடிஎஸ் சிஸ்டத்துக்கு இந்தியாவினுடைய மாநிலத்தில் ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் பிடிஎஸ் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆக போகுது. இப்போ வந்து அதுக்கு வேறு ஏதாவது ஒரு கதையை மாற்றணும், அதுக்காக இந்த அம்மா வந்து வேண்டும்னே போய் ஒரு ஆய்வு பண்ணிங்கிற பேரில் வந்து ஒரு ஆரம்பித்து வச்சுருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு இவங்களுடைய அரசியல் இருக்குது. ஏன்னா வந்து கோதுமையை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கோதுமையை
வந்து நிப்பாட்டியாச்சு. கோதுமை இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் போய் மோடி இப்போ சொல்கிறாரு உலகத்துக்கே உணவு தரக்கூடிய அளவில் எங்கிட்ட வந்து கோதுமை இருப்பு இருக்குது, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி உக்ரைன் ரஷ்ய போரின் போது வந்து ஐரோப்பாவில் போய் பேசிட்டு வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறக்குமதிக்கு பண்ண போகிறாங்க கோதுமை. அப்போ இங்கே இந்த உள்நாட்டு நம்ம இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி பூராமே வெளில போகுது. இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமையில வந்து இந்தியாவை வச்சுக்கிட்டு இப்போ அரிசி தட்டுப்பாடு ஏற்படுது. அடுத்த கட்டம் இப்போ தமிழ்நாடுக்குரிய பங்குகளை வந்து வடநாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அரசியலை பிடிஎஸ்க்கு. இப்போ அந்த பிரச்சனையும் வரப்போகுது. இப்போ ஸோ இந்த அம்மா போயிருக்கிறதுக்கு இது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ரேஷன்களில் ஒரு இலவ கூட்ட போகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாங்கக்கூடிய வரிப்பணத்தில் என் பங்கு இருக்கிறதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு வந்தால் திருப்பி கேட்கக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது, அல்லது மக்களே இருக்காங்க, மக்களே நேரடியாக கேட்டுருவாங்க உனக்கு முதல்ல எங்கிருந்து காசு வந்துச்சு, என் வரிப்பணம் தானே அது, என் வரிப்பணத்தில் ஒரு ரூபாய் மொத்தமாக திருப்பி கொடுத்தியா, 35 பைசா 40 பைசா தான் திரும்பி வருது, அப்போ நான் போடுற பிச்சையில் தான் உனக்கே வருமானம் வந்துட்டு இருக்குங்கிறத திருப்பி கேட்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு அரசியல் மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை வந்து ஒரு விதத்தில் உண்மையினு அட்மிட் பண்ணிடுறாங்க தெலுங்கானாவில். தெலுங்கானா பார்ப்பதற்கு ஏதோ வந்து தீவிரமாக எதிர்ப்பதை போலவும் உடனே சிலிண்டரில் வந்து மோடி மூஞ்சியை ஒட்டிட்டதுக்கு ஃபயர் விடுறது போலவும் இருக்காங்க. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி என்ன, அதை கேட்பதற்கு உனக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? என் பணத்தில் வரி வாங்கி அதில் என் பங்கில் நான் டிஸ்ட்ரிபியூஷன் செயின் வச்சு நடத்திட்டு இருக்கேன், நீ தர வேண்டிய பங்கை தான் திருப்பி தந்திருக்கேன். மேனேஜ்மெண்ட் பண்ணுற அவ்வளோதான். அந்த அதுவுமே தவறான விஷயம். ஏன்டா ஏன் மாநிலங்களுடைய பங்கை வாங்கிட்டு திரும்ப வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பார்க்குற, அது ஒரு கான்ஸ்டியூஷன் படி உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு, அதை வச்சுட்டு நீ பண்ணுறே தவிர இந்த வரிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது தென் மாநிலங்களை பாஜக அரசால் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படும் மாநிலங்கள் எல்லாம் மோடியுடைய ஸ்டிக்கர் ஒட்டணும்னா இப்போ எப்படி வந்து இந்த டம்ளர்லாம் 80s படத்தில் காட்டுவாங்கல்ல, இது இந்த ஹோட்டலில் திருடப்பட்டதுன்னு, அது மாதிரி எங்கள் பணத்தை எங்கள் வரிப்பணத்தை இந்த மாநில மக்களுடைய நிதியை திருடிய ஆசாமி இவர்னு கீழே எழுதி வைக்கிறது தான் நியாயமாக இருக்கும். அப்படித்தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட முடியும். இல்லை அப்படிதான் ஒட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரு தெருவுக்கு நேற்றைக்கு எபிசோடில் நாம் சொன்னபடியே அண்ணாமலையின் விளம்பர வெறி குறித்து ஜூனியர் விகடன் இதழ் அந்த அட்டைப்பட கவர் ஸ்டோரியை எழுதி இன்றைக்கு வெளியாகிவிட்டது. ஆல்மோஸ்ட் அதுதான். அது போக கூடுதலாக உள்ள இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, யாரோ ஒரு ஆசாமி கடந்த மாதத்தில் நிதி மோசடி செய்த ஒரு ஆசாமி பாஜக தமிழக பாஜக தலைமையுடன் நெருக்கமாக இருப்பதாக படங்கள்லாம் வெளியே வந்துச்சு இல்லையா, அந்த ஆசாமியை பற்றி மயிலாப்பூர் மாஃபியா செயற்குழு கூட்டத்தில் பாஜக தலைமையில் பேச விரும்பி இருக்கிறார்கள். அந்த ஆசாமியுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அண்ணாமலைக்கும் நெருக்கம் என்பதால் அதை பேசாமல் தவிர்த்திருக்கிறார். இதிலிருந்து தான் இந்த பாயிண்ட்டு இந்த விரிசல் மொத்தமும் தொடங்குவதாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பொறுப்புமே இல்லாமல் நாலே 4 எம்எல்ஏ சீட்டு வைத்திருக்கும் போதே இவர்கள் ஊழல் வந்து இந்த லட்சணத்தில் இருக்குன்னா அது எங்கேருந்து போய் பார்த்துக்கிறது? போன ஜூவியில் அட்டப்படத்தில் வந்து திமுக அமைச்சர்கள் 3 பேரை போட்டிருந்தாங்க, நம்ம கூட விமர்சனம் பண்ணோம். அதாவது உள்ளே ஒரு அட்டப்படம் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று, உள்ள இருக்கக்கூடிய செய்தி ஒன்று அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா பேலன்ஸ் பண்ணுறாங்கண்ணா, நாங்கள் வந்து திமுகவை மட்டும் வந்து வேணும்னே பொய் செய்திகள் போடலை, நான் வந்து மற்றவர்களை பற்றியும் செய்திகள்லாம் போடுறோம். இதுக்கு இது கூட பாருங்கள் அண்ணாமலை கூட வந்து இப்போ வந்து டவுசரை கழட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட படம் அடுத்த வாரம் வரக்கூடிய கவர் ஸ்டோரிக்கு இப்போ இருந்தே ஒரு அதை நியாயப்படுத்துவதற்கு இதோன்னு. இது வந்து பாஜகவுக்கு எதிரானது அல்ல, இவர்கள் செய்திருக்கக்கூடிய அட்டைப்படமும் உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரையும், அதாவது ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் உடைந்தே தீரும் அப்படின்னு. யாரா ஊதுனது? ஊதுனது யாரு கேட்கணுமா இல்லையா? ஊதுனது யாரு? எங்கேயோ இருந்த ஒரு ஆசாமிய கூட்டு வந்து நிக்க வச்சு வண்டி போட்டு ஊதுனதே ஆனந்த விகடன். இதே விகடன் பத்திரிகை இன்றைக்கு ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் வந்து காத்து புசுன்னு போகத்தான் செய்யும்னா, அப்ப மக்களையும் அதை வாசிக்கிறவங்களையும் எவ்வளவு மடையர்களா நினைச்சா இந்த வேலையை பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதை விட முக்கியமான ஒன்று வந்து இதே இதுல ஆளுநர்களை அடக்க வழி தெரியாமல் துணைவேந்தர்களை துன்புறுத்துகிறதா மாநில அரசு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. துணைவேந்தர்கள் மாநாடு ஒன்று நடந்துச்சு, அதாவது தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்குமான முட்டல் மோதல் போக்கெல்லாம் வந்து ஒன்று மறைத்து பேசுவதற்கு இல்லை. அது அந்த மோதல் வந்து தனிப்பட்ட பகையால் உருவாகிறது இல்லை, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த சட்ட மசோதாக்களை சீட்டுக்கடியில் போட்டு ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு, அதனால வரக்கூடிய கோபம். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசு தன்னுடைய திராவிட மாடல் என்பதில் வந்து கல்வியில வந்து சங்கி இன்ஃபில்ட்ரேஷனை முழுமையாக தடுக்கிறதுக்கு, அதுவும் உயர்கல்வியில அது நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குது. அதை எப்படியெல்லாம் உடைக்கலாம், சங்கித்தனத்தை பல்கலைக்கழக அளவில், ஏன்னா யூஜிசி இந்த மாதிரி வந்து பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கிறதுனால அஃபீஷியலா வேந்தராக ஆளுநர் இருப்பதால இது இவர்களால் வந்து இந்த வேலையை மட்டும் தமிழ்நாடு அரசின் தலையீடை தாண்டியும் கூட இந்த வேலையை பார்க்க முடியுது. அப்போ
உங்களுக்கு நிதி தருவது நாங்கள், நீங்கள் மாநில அரசுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையோட முதலமைச்சர் பேசியிருந்தார். ஒரு நியாயமான அறமுள்ள ஒரு ஊடகமாக இருந்தால் இத்தனை காலமும் பல்கலைக்கழகங்கள் எப்படி நடந்துட்டு வருது? இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிர்வாகத்துக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வி நிர்வாகத்துக்குமான வேறுபாடு என்ன? அதனால் தமிழகம், தமிழக மாணவர்கள் பெற்ற பலன் என்ன? அப்ப இந்த மாடல் இந்திய தேசிய சராசரிக்கே வந்து முன்னுதாரணமான மாடலா அல்லது சங்கி மாடலுக்கு நாம போகணுமாங்கிறத நீ சொல்லணும். இதை எதையுமே சொல்லாமல் துணைவேந்தர்கள் மத்தளத்துக்கு இருபக்கமும் அடி போல தமிழக அரசும் அடிக்கிறது, ஆளுநரும் அடிக்கிறார். ஒரு பக்கம் அடிக்கிற சூரப்பாவை போட்டாங்கல்ல, என்னாச்சு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் சூரப்பாவை போட்டாங்க, சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போனார். அவர் செஞ்ச வேலை அப்படி, விசாரணையை நீதிபதி விசாரணை பண்ணாங்க, சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போனார் சூரப்பா. இவங்களுடைய ஆட்களை கொண்டு வரது பூராமல் இப்படி ஆட்களை தான் கொண்டு வராங்க. அவங்களுக்கு நோக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சங்கி இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது தான், அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையை வந்து எப்படி கல்விக்குள்ளே கொண்டு வரலாங்கிறது தான். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சர் தான் வந்து துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட அவர்களாக இருக்காங்க. அப்படி ஒரு தீர்மானம் நம்மளும் நிறைவேற்றிருக்கோம், மாநில அரசே வந்து நியமிக்கலான்னு. அப்போ மோடி செய்யும் பொழுது மோடியினுடைய அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள்லாம் துன்புறுத்தாமல் நல்லா படுக்க போட்டு கிச்சு கிச்சு காட்டுறாங்களான்னு தெரியல. அதைத்தான் அவர்கள் வேலையாக பார்க்குறாங்க. இதையெல்லாம் சொல்லும்போது விறகின் மேல் கோபம் இருந்தால் அங்கே போய் காட்டணும். அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணுறான், ஒருத்தன் சரி பண்ணுறான்னா ரெண்டு பேரும் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு ஊடகங்கள் தேவையில்லை. ஆளுநர் மேலே கோபமா? ஆளுநருக்கு மேலே கோபம்லாம் கிடையாது. 360 அறை கொண்ட ஒரு அரண்மனையில் அவர் இருக்காரு, அது தேவை கிடையாது. அவர் பார்க்க வேலையும் பார்க்க மாட்டேங்கிறார். வேலை பார்க்குறவனா கூட விடலாம். ஆளுநர் அறையில் ராஜ்பவனில் 360 அறையும் இருக்கான். ஒரு 360 அறையை வந்து கூட்டி பெருக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும், அதை நிர்வகிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. ஆளுநருக்கு மிகப்பெரிய ஒரு பங்களாவை வந்து கிரீன் ஹவுஸ் சாலையில் கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். முதலமைச்சர் தங்கக்கூடிய அளவு வசதி உள்ள பங்களா கூட கொடுத்துடலாங்கிற பேச்செல்லாம் வந்து இன்றைக்கி எழ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு தேவையில்லாமல் வேலை பார்க்காத ஒருத்தருக்கு எதுக்கு 360 அறை கொண்ட ஒரு பங்களா? ரெண்டையும் நியாயப்படுத்தும் விதமாக அரசும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், ஆளுநரும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும்னு இந்த விகடன் குழுமம் பேச ஆரம்பித்தால் அது தமிழக மக்களுடைய, தமிழ்நாடு அரசுடைய மொத்த ஒட்டுமொத்த எண்ணத்துக்கும் விரோதமான ஒரு கருத்து. பிடிஆருடைய அடி தாங்காமல் என்ன வேலையை செய்ய சங்கிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், நம்ம பார்க்கறது ஒரு 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 வகை ஒரு பார்வை தான் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வித்தியாசமாக அடி உழுகுது போல. ஒருத்தன் தோசைக்கல்ல உட்கார்ந்துருக்கான், அதை நீங்கள் அவன் தோசைக்கல்ல உட்கார்றான், அவன் மூஞ்சி அஷ்டகோணலாக போகுதுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எப்படி புகஞ்சிட்ருக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கவனுக்கு தான் தெரியும். அதுதான், அதனால தான் சங்கிகள் எதனால் அப்படி கதறாங்கன்னா, அவன் தோசைக்கல் மேலே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, பிடிஆர் படித்தவர், வெளிநாடுகளில் பெரிய பெரிய நிதி சம்மந்தப்பட்ட பெரிய பொறுப்புகள் இருந்தவர்கிறது தான் அவருக்கான அடையாளமாக இருக்குன்னா, அதை எப்படி காலி செய்வது அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு இதாக இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எவனோ ஒரு வெள்ளைக்காரனை, ரோட்டில் திரியக்கூடிய ஒருத்தவனை, இவர் தான் அவர் கூட வேலை செஞ்சவர், அவர் வந்து இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு ஒருத்தனை சொல்ல சொல்லி அதை வீடியோ எடுத்து அதை ஒரு அனாமதே அக்கௌண்ட்டில் போட்டு ஒட்டுமொத்த சங்கி ஐடி விங்கும், சங்கி ஈகோசிஸ்டம் மொத்தமும் நேத்து நைட்டு இதை பரப்புது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஒர்க் வித் திஸ் பிடிஆர் ராஜன் இன் ஸ்டாண்டர்ட் ஷேட்டட். ஹி வாஸ் ஹெடிங் எஃப்எம் சேல்ஸ் ஃபார் சவுத் ஆசியா. ஹிஸ் நாலேஜ் ஆன் ஃபைனான்சியல் மார்க்கெட் வாஸ் பிலோ அவரேஜ், சோ ஹி வாஸ் ஆஸ்க்ட் டு லீவ் தி பேங்க் டியூ டு ஹிஸ் பூர் பெர்ஃபார்மன்ஸ். டோன்ட் பிலீவ் திஸ் டம்போ, ஹி இஸ் நாட் வர்த் எனிதிங். அது பார்க்கும் போதே தெரியுது இந்த புல்லட்னு ஒரு பையன் இருப்பான், இதை நான் லைக்கு காண்டி சொல்லல அப்படிமா, அது மாதிரி அவன் சொல்லிட்டு போறான். இந்த அளவுக்கு கேவலமாக அது சுமந்தராமனுக்கே கோவம் வந்துருச்சு. ஏண்டா பண்றதுதான் பண்றீங்க, ப்ராப்பரா பண்றது இல்லையா? ஒரு கோட்டு சூட்டை மாட்டி விட்டு ஒரு வெள்ளக்காரன் இது வந்தா எச்சாரு, இவர் தான் ஃபயர் பண்ணவர் அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் ரெண்டு ஃபயரை விட்டுருப்பேனே, ஒரு சுமையிலேயே போட்டு போயிருப்பேனே அப்படின்னா, இது ரொம்ப கேணத்தனமாக பண்ணனால சுமந்தராமனுக்கே கோவம் வந்துருச்சு. அப்போது வாங்கின அடி வந்து அந்த அளவில் இருக்குது. இது மட்டுமல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து ஹெராயின் மேட்டரை சந்திக்க இழுத்து விட்டது மிக பதட்டப்படுத்தியிருக்கு. அண்ணாமலையும் சரி, எல் முருகனும் சரி, நேற்று வெளியே வந்து தமிழ்நாடு போதைப் பொருட்களின் தலைநகரமாக இருக்கிறது, குஜராத் வந்து கேட்வே ஆஃப் ட்ரக்காக இருக்குன்னு ஊரே காரி துப்பிட்டுருக்கு. ஏசியாவுக்கு ஆசியாவுக்கே வந்து அந்த இந்த போதைப் பொருட்களுடைய நுழைவு வாயிலாக குஜராத் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக அம்பானி, அதான் அதானி கையில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் தான். இல்லை யோசிச்சு பாருங்களேன், கஞ்சா வேட்டை, ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டைன்னு போட்டு
அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்கி குண்டாஸில் போட்டு அதை இந்த கடந்த 10 வருட அதிமுக ஆட்சியில் எதையெல்லாம் பரவலாக்கப்பட்டதோ நார்மலைஸ் பண்ணப்பட்டதோ அத்தனையும் நிறுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. பிடிபடுற நியூஸை வச்சு அதிமுக முட்டாள்களும் பாஜக சங்கிகளும் இங்கே பாருங்க இவ்வளோ பிடிபடுது, இங்கே பாருங்க இவ்வளோ பிடிபடுதுன்னு அந்த நியூஸை இதுதான் திராவிட மாடலான்னு கேட்குறாங்க. டே, ஒரு சட்டவிரோத பொருள் மாநில அரசாங்கம் கிட்ட இருக்க காவல்துறை பிடிக்குதுன்னா அதுக்கு பேர் தான் நடவடிக்கை. இதை பிடிக்காமல் அப்படியே விட்டு போன தடவை எப்படி எதிர்க்கட்சி தலைவரே கையில் வந்து பாண்டுராக்கு பாக்கெட்டை தூக்கிட்டு உள்ளே வந்தார் சட்டசபைக்கு, அது மாதிரி நான் எதிர்க்கட்சி பிடிச்சிட்டு வந்தா அது நீ பிடிக்க வக்கீல நான் பிடிக்கிறேன்னு சொல்லலாம். போலீஸ் தானே பிடிக்குது, நீ என்ன பண்ணணும்? இல்லை இல்லை, இதில் கஞ்சாவுடைய தலைநகரம் அப்படிலாம் கொஞ்சம் அறிக்கை விடுறாரு இல்லையா. இன்றைக்கி வந்து இந்த 68,200 கிலோவுக்கு என்ன ஆச்சு அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். அவங்க 68,200 கிலோ இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசு கையில் வச்சுருக்காங்க இல்லையா, இவர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ண முடியுது இல்லையா. 6 மாதத்தில் வந்து நான் வந்து எல்லா மீடியாவும் கையில் எடுப்பேன்னு சொன்னார் இல்லையா. நம்ம சார்ஜ் வைக்கிறது திமுக அமைச்சர் சொல்கிறார் 68,200 கிலோ வந்துச்சு போன வருஷம் பிடிச்சது, அரசு நிறுவனங்கள் பிடிச்சது, அது காணாங்கிறாங்க. இவங்களால் வந்து ஒன்றிய அரசுனால தான் நமக்கு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படிங்கிற மாணவர்கள் வந்து சீரழிகிறாங்க, இளைஞர்கள் சீரழிகிறாங்க. காரணம் வந்து ஒன்றிய அரசு வந்து கையாளகத்தில் தான் அவங்க வந்து வேறு ஏதோ பண்ணுறாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க இப்போ வரைக்கும்? எஜமானில் பல்லு விளக்கு அப்புறம் வைத்தியசிரி கொடுத்து விட்டதுன்னு சொல்லி அது மாதிரி கதவை சாத்திட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து அடிச்சு முடிச்சுட்டாங்க, இழுத்துட்டாங்கன்னாவது சொல்லு சொல்லு அவ்வளோதான். இல்லை எங்களுக்கு வந்து அனுமார் மாதிரி ஒரு பவர் வந்திருக்கு, ராத்திரியில் விஸ்வரூபம் எடுத்து ஒரே உறிஞ்சா உறிஞ்சினோம்னா இழுப்புக்கு 2,000 கிலோ உள்ள போகும் சொல்லு. ஒரு மாசத்துல புல்புல் பறவை கதையெல்லாம் கேக்குறோம், இதை கேட்க முடியாது. அதாவது சொல்லி முடிச்சு மோடி வளர்க்குற மயிலதுதான் சாப்பிடும், வேற வழி இல்ல. அது விரும்பி சாப்பிடுது பொட்டுக்கல்ல சின்ன வெங்காயம் எல்லாம் அதுக்கு பிடிக்கல. ஹெராயினை கொஞ்சம் வச்சு விட்டோம்னா விசுக்குன்னு இழுத்துட்டு கிளுகளின்னு ஒரு 2 டான்ஸை போட்டு போகுதுன்னு அது சொல்லி முடிங்கடா. நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்.